வெல்கம் டு லிட்டில் ட்ராப். இன்றைக்கி நாம் டாய்லெட் கிளீனர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஆர்ஓ வாட்டர் 1 லிட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பிளாஸ்டிக் பவுல், பிளாஸ்டிக் ஸ்டிரர், ஸ்பூன் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உடன் ஸ்டிரர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டரில் ஸ்லரி 250 கிராம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்லரி வந்து வாட்டரில் கரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கரைகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டாய்லெட் கிளீனரில் நீங்கள் பர்ஃப்யூம் ஆட் பண்ணி பண்ணலாம். ஸ்லரி நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஆக்சாலிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஆக்சாலிக் ஆசிட் வந்து நல்ல கரை எடுக்கிற தன்மை இருக்குது. நம்மளோட டாய்லெட் பவுலில் வந்து இருக்கிற கரைகளை வந்து ரிமூவ் பண்ணும். ஆக்சாலிக் ஆசிட் கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆக்சாலிக் ஆசிட் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணணும். இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு ஹார்பிக் மாதிரி திக்காக வராது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வாட்ரு கூட ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சோடியம் சல்ஃபேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் இருக்கிற வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வாட்டர் வந்து நீங்கள் ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா டிஎம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வீட்டில் ஸ்மால் பேட்ச் பண்ணுறவங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் போதும். பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு டிஎம் வாட்டர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அது ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பத்தல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பெர்ஃப்யூம் வேணுமோ அந்த பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டஸ்டர்னு ஒரு பெர்ஃப்யூம் என்கிட்ட இருந்தது, அது ஆட் பண்ணுறேன். நம்ம டாய்லெட் கிளீனர் அப்படிங்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நல்ல ஸ்மெல் வரும்.
இப்போ நம்ம டாய்லெட் கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார்முலா ஈபுக் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. பாட்டில் வந்து நீங்கள் உங்ககிட்ட என்ன பாட்டில், பெட் பாட்டிலில் கூட இதை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஹார்பிக் டைப் பாட்டில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி சேல்ஸுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.